வெல்கம் டு துர்வாஸ் கிச்சன். இன்னைக்கு தூதுவள துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இந்த மழை காலத்தில் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு வாரம் ஒரு நாள் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதை வந்து நல்லெண்ணெய் விட்டு சுடுசாரத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லையா கொஞ்சமாக நெய்யை உருக்கிட்டு அது கூட இதை போட்டு அந்த சாரத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. தூதுவளை அது ரெண்டு கைப்பிடி நரம்பெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 8 காஞ்ச மிளகாய், 6 பூண்டு பல்லு, 1 எலுமிச்சங்காய் அளவு புளி. எங்களுக்கு இவ்வளோ காரம் தேவைப்படுது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கிட்ட இருக்கும் உளுந்து, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய் வதக்கிறதுக்கும் தாளிக்கிறதுக்கும் தேவையான அளவு எண்ணெய். ஹீட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுலாம். ஃபஸ்ட்டு போட்டு வரட்டிக்கலாம், கருக விடாமல் பார்த்து வறுத்துக்கலாம். மிளகாவை எடுத்தோன்னா பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். உளுத்தம் பருப்பையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம், பொன்னரமாக வறுத்துக்கலாம். கீரையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சேர்ந்து புளியும் போட்டு வதக்கி எடுத்தோம். எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் துவையலாம் அரைச்சி தாளிச்சுக்கலாம். ஆறிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு துவையலாம் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு, தாளிச்சிடலாம். பேனை ஹீட் பண்ணி ஆயிலை விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். தூதுவளை துவையல் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.